எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ரெண்டு டைப் பாயசத்தோட ரெசிபி தான், பஞ்சார பாயசம் கூடவே சக்கரை பாயசம். இதுதான் பஞ்சார பாயசம், சர்க்கரை சேர்த்து செய்கிற பால் பாயசம். அடுத்தது வந்து சக்கரை பாயசம். சக்கரை பாயசம் அப்படின்னு சொல்கிறது வெல்லம் சேர்த்து செய்கிற பாயசம் தான், அதுதான் இது. ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது, எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல பஞ்சார பாயசம், அதுக்காக 2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க், தண்ணி சேர்க்காத பசும்பால் தேவைப்படுது. முதல்ல 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். அடி கட்டியாக இருக்க ஒரு பாத்திரத்துக்குள்ளே 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் ஊற்றியிருக்கு, கூடவே 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி கூடி ஊற்றியிருக்கு. நல்ல ஒரு டைம் கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் இனிப்புக்காக நம்ம இதுக்குள்ளே சர்க்கரை சேர்க்குறோம். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை நான் இதுக்குள்ளே சேர்க்குறேன். சர்க்கரைக்கு இங்கே கேரளாவில் பஞ்சசாரா அப்படின்னு சொல்லுவேன், சீக்கிரமாக சொல்லும்போது பஞ்சாரா அப்படின்னு சொல்லுவேன். அதனால தான் இதுக்கு பஞ்சார பாயசம் அப்படின்னு பேர் வந்திருக்கு. 1/2 கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கிற இனிப்பாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதோட கம்மியாக வேணும் அப்படின்னா அப்படியும் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பால் கொதிக்கட்டும், அதுக்குள்ளே இதுக்கான அரிசி எடுத்துக்கலாம். பச்சை அரிசி தான் நம்ம இதுக்குள்ளே சேர்க்கிறது. தோசைக்கு எடுக்கிற அரிசி இருக்குது இல்லைங்களா, இட்லி அரிசி கிடையாது, அதே பச்சை அரிசி 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கு. அப்ராக்சிமேட்டாக 200 கிராம் அளவுக்கு இருக்கும். பால் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 200 கிராம் அளவுக்கு அரிசி நல்லா கழுகி இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடி பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேமில், மீடியம் லோ ஃப்ளேமில் தீ அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த அரிசி நல்லா வேகணும், அது வரைக்கும் நம்ம இதே மாதிரி கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இதுக்குள்ளே நம்ம 1 லிட்டர் அளவுக்கு பால், 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி தான் சேர்த்துருக்கு. அரிசி நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால தான் தண்ணி கூடி சேர்த்து ஊற்றியிருக்கு. நல்லா வேகணும். இதுக்கப்புறம் நம்ம 1 லிட்டர் அளவு பால் கூடி சேர்க்க வேண்டியது இருக்குது, அது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பாயசம் வந்து இந்த மாதிரி திக்காக வந்திருக்கு. இதோட திக்னஸ் பாருங்கள். ஆனால் அரிசி நல்லா வேகலை, அரிசி வந்து தொட்டு பார்க்கும்போது நெய் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வேகணும், அப்போ தான் பாயசம் டேஸ்டியாக இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு வேகலை, 1/4 வாசிக்கு மேலே வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மிச்சம் இருக்கிற 1 லிட்டர் பால்லேருந்து 1/2 லிட்டர் பால் கூடி ஊற்றிடலாம். இப்போ மொத்தமாக 1/2 லிட்டர் அளவுக்கு பால் இதுக்குள்ளே ஊற்றியிருக்கு. கடைசியை வந்து 1/2 லிட்டர் அளவு பால் கூடி ஊற்றலாம், அது வந்துட்டு லாஸ்ட்டாக ஊற்றின போதும். நீங்கள் பால் ஊற்றும்போது இந்த டைம் இந்த கணக்கு பார்க்காம உங்களோட பாயசம் வந்து எப்போ திக்காக வர்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணாலும் போதும். பாருங்கள், இப்போ நம்ம பாயசம் வந்து மறுபடியும் க்ரீமியாக வர ஆரம்பிச்சிருக்கு. அரிசி வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கட்டியாக இருக்குது. தீரம் நான் வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணி தான் வச்சுருக்கேன் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அரிசி தொட்டு பார்த்தா நெய் மாதிரி தான் இருக்குது. இந்த டைமில் தான் நம்ம லாஸ்ட்டாக கடைசியாக மிச்சம் இருக்கிற 1/2 லிட்டர் அளவுக்கு பால் கூடி ஊற்றுறோம். உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு பாயசமாக இருக்குது. நம்ம இப்போ கடைசியாக ஊற்றியிருக்கிற அந்த பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். இதுக்குள்ளே கேஷ்யூநட்டு, ரைசின்ஸு, நெய், ஏலக்காய் பவுடர் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. எதுவுமே சேர்க்காமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற பஞ்சார பாயசம் தான் இது. 6 to 8 பேருக்கு குடிக்கிறதுக்கான அளவுக்கு பாயசம் இருக்குது. அதே மாதிரி இந்த அரிசி மேக்ஸிமம் வெந்திருக்கு, இதுக்கப்புறம் வேகாது, அதனாலே இது க்ரீமியாக தான் இருக்கும். ஆறினதுக்கப்புறம் ரொம்ப கட்டியாக போகாது. பஞ்சார பாயசம் ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம செய்ய போகிறது சக்கரை பாயசம். அதுக்காக 200 கிராம் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துருக்கு. நான் எடுத்துருக்கிறது ப்ரௌன் பச்சை அரிசி தான், உணக்கிளறி அப்படின்னு சொல்லுவீங்க. உங்கள்கிட்ட இந்த இல்லை அப்படின்னா சாதாரணமாக இருக்கிற பச்சை அரிசியும் எடுத்துக்கலாம். இனிப்புக்காக 350 கிராமிலிருந்து 500 கிராம் வரைக்கும் வெல்லம் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரையை வச்சு மாற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லத்தோட குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 400 கிராம் அளவுக்கு வெல்லம் தான் எடுத்துருக்கு. அடி கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரத்துக்குள்ளே 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுகி எடுத்து வச்சிருக்கிற அரிசி, பச்சை அரிசி, இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டு அடி பிடிக்காமல் கொதிக்க விட்டுக்கோங்க. அரிசி நல்லா வேகணும். பாயசத்துக்கு அரிசி நல்லா வெந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தீ அட்ஜஸ்ட் பண்ணி ஹை ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரிசி நல்லா வேக வச்சுருக்கணும்.
பாருங்கள். இது இப்போ முக்கால்வாசி வெந்திருக்கு, இது பத்தாது. நம்ம இதுக்கப்புறம் வெல்லம் இதுக்குள்ளே ஊற்ற வேண்டியது இருக்கும். வெல்லத்தோட சிரப் ஊற்றினதுக்கப்புறம் அரிசி வேகாது, அரிசி இன்னும் கொஞ்சம் கட்டியாகி போயிடும். அதுக்கு தேந்த மாதிரி பார்த்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மட்டும் வெல்லம் கரைய வச்சது ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அரிசி நல்லா வெந்திருக்கு, கரையை வச்சு எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் இதுக்குள்ளே அரிச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் எடுக்கிற வெல்லத்துக்கு கலர் கம்மியாக இருக்குது அப்படின்னா பாயசத்தோட கலரும் லைட்டாக தான் இருக்கும். அதனால சக்கரை பாயசம் செய்யும்போது நல்ல கலராக இருக்கிற டார்க்காக இருக்கிற வெல்லம் பார்த்து வாங்கிக்கோங்க. வெல்லத்தோட சிரப்பு ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தீ அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த இனிப்பு ஃபுல்லாக அரிசிக்குள்ளே அப்சோர்ப் ஆகணும், அது வரைக்கும் கொதிக்க விடணும். இந்த அரிசியோட கலரு வெல்லத்தோட கலரு ரெண்டுமே ஒரே மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் சேர்க்க வேண்டியது இருக்குது. அடுத்தது நம்ம இதுக்குள்ளே சேர்க்கறது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய். நெய் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சேர்க்க வேணான்ட்டு இல்லை, இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா கலக்கி விட்டு ஃபுல்லாக அப்சோர்ப் ஆனதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் கூட 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி கையில் நல்லா அமர்த்தி இதுக்குள்ளே இருக்கிற தேங்காய் பால் கொஞ்சம் வெளியே வர்ற வரைக்கும் நல்லா அமர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படியே இந்த தேங்காய் பால் தேங்காய் ரெண்டுமே சேர்த்து ஒன்றா தான் நம்ம பாயசத்துக்குள்ளே ஊற்றுறது. உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலை அப்படின்னா தேங்காய் மட்டும் துருவனது டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இல்லை இருந்தால் இந்த 1 கப் அளவு தேங்காய்க்குள்ளே 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி மிக்சியில் ஒரு டைம் க்ரஷ் பண்ணி இல்லை பிளெண்ட் பண்ணி அந்த தேங்காய் பால் அரிச்சும் ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நம்ம பாயசம் குடிக்கும்போது கட்டியாக இருக்க தேங்காய் நமக்கு சாப்பிட்றது கிடைக்கும். எது பிடிக்குமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. நம்ம இதே மாதிரி தான் இங்கே சக்கரை பாயசம் வீட்டில் செய்கிறோம். நல்லா கலக்கி விடணும். தேங்காய் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இது கொதிக்க விடணும். 3 to 4 நிமிஷம் வரைக்கும் எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் அட்ஜஸ்ட் பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க, நல்லா வேகட்டும். இன்னொரு விஷயம், நம்ம தேங்காய்க்குள்ளே 1/2 கப் அளவு தண்ணி தான் ஊற்றியிருக்கு. ஊற்றுறதுக்கு முன்னாடி பாயசத்தோட கன்சிஸ்டன்சி ஒரு டைம் பாருங்கள். பாயசம் ரொம்ப திக்காய் போயிருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய்க்குள்ளே தண்ணி அதிகமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பாயசத்துக்குள்ளே சேர்த்து பாயசத்தோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வந்துட்டு 10 ஏலக்காய் கூடி இடிச்சு நைட்டு சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் கலக்கி விட்டு தீ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். சக்கரை பாயசம் ரெடியாக இருக்குது. இந்த 2 ரெசிப்பியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.